ஹாய் கேஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாளாக வெறும் 10 நாள் தான் ஆகுது, யாரும் மறந்துருக்க மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கையில் வீடியோ போடுறேன். என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு இந்த இது வந்திருக்குங்க, அதை பேர் நம்ம எமோட் பார்ட்டி வந்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதை யாருமே ஸ்பின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்னெயில் வச்சுட்ருப்பேன். அது ஏன் வச்சேன், எதுக்கு வச்சேன் அப்படின்னு ஆர்வத்தோடு பார்க்குறதுக்கு தான் வந்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் நான் ஒரு ஏர் ட்ராப் வாங்கி போட்டேன் போகிறாய்க்கு. ஸோ உங்களுக்கும் ஏர் ட்ராப் இருக்குதுன்னா வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் போய் மெசேஜ் பண்ணுங்கள், நான் என்கிட்ட காசு இருந்துச்சு நான் வாங்கி கொடுத்துறேன், அதாவது விஷயம். ஸோ இப்போ இதை வாங்கியிருக்கிறீ ப்ரோ, இந்த 300 டைம் நீ கொண்டு போய் எமோட் பார்ட்டியில் செலவு பண்ண போறியான்னு கேட்டிங்கன்னா அதுதான் தவறான விஷயம். நான் அதை பண்ண போகிறதே இல்லை. ஏன்றதை பார்க்கறதுக்கு மாதிரி நீங்கள் இங்கே இன்றைக்கி நோட்டீஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இருக்கிற ப்ளூ பிரிண்ட்டு கொடுத்த ப்ளூ பிரிண்ட்டெல்லாம் ரிட்டன் வாங்கிட்டேன் நண்பர்களே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நான் ப்ளூ பிரிண்ட் எடுக்கவே இல்லை, மறந்தே போச்சு, ஐ மீன் நான் கவனிக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தா காலேஜுக்கு போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டேன்றாங்க, 10 மணிக்கு பக்கு தூக்கிட்டான், மனசு கஷ்டமே போச்சு. கடைசியில் பார்த்தா அந்த பக்கெல்லாம் ரிட்டன் பண்ணி இதுவே எடுத்துட்டான், அந்த இன்குபேட்டரே தூக்கிட்டான். அது எப்போ பண்ணோன்னா 18th வந்துட்டு ரிட்டன் கொண்டு வரோம். நம்ம கொண்டு வரபோது நம்ம எது ஸ்பின் பண்ணியிருந்தாலும், வோச்சரோ டைமண்டோ எதில் ஸ்பின் பண்ணியிருந்தாலும் டைமண்ட் எல்லாத்தையும் ரிட்டன் பண்ணிடுறோம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம மடி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே நான் ப்ளூ பிரிண்ட் கிடைக்காம ஒரு 10 ஸ்பின் கிட்ட போட்டேன், மறுபடி டைம் வோச்சர்ஸ் கிடச்சிச்சுனா மறுபடி ஒரு 10 ஸ்பின் போட்டு நம்ம வந்துட்டு ப்ளூ பிரிண்ட் எடுக்க ட்ரை பண்ணுவோம் நண்பர்களே, ரைட்டா. அப்புறம் இந்த வெப்பன் ராயல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பின் பண்ணால் எனக்கு கிடச்சிரும், 12 வோச்சர் இருக்குது. நீங்கள் யாராவது எடுத்திருந்தீங்கன்னா அது நல்லா இருக்கான் கீழே வர்த்தா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சுன்னா நானும் எடுத்து போட்டுறேன். ஸோ மேட்ரு என்னென்னா, இன்றைக்கி இந்த ஈவெண்ட் வந்திருக்கு இல்லையா, ஸோ அந்த விஷய ஈவெண்ட் அதுக்குள்ளே போய் போய் ஃபஸ்ட்டு அதை தேடி கண்டுபிடிக்க முடியல நண்பர்களே, அதுக்காக மறுபடியும் வெளியே போயிட்டுலாம் உள்ளே வர வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி வர பட்சத்தில் அது அந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பழைய எமோட்ஸ் எல்லாமே ரிட்டன் வந்திருக்கு. அதுலேயும் முக்கியமான எமோட் என்னென்னா அந்த த்ரோன் எமோட், அந்த த்ரோன் எமோட் தான் நிறைய பேர் எடுக்கணும்னு இருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் எடுக்கிறதே வேஸ்ட், அது எடுக்கிறதுக்கு ஏன் வேஸ்ட்டுன்றனா ஒரு மினிமம் 1000 டைமண்ட்ஸ் ஆகும் கரெக்டாக, அது எடுக்கிறதுக்கு 1000 டைமண்ட்ஸ், 700 டைமண்ட்ஸ் ஆகிடும் மினிமம் பார்க்க போனாலே அவ்வளோ ஆகிடும். அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஏன்னா எப்போது ஒரு 300 ஒரு 400 500 ஒரு 700 800 டைமண்ட்ஸ்க்கு வந்து இந்த அமௌண்ட் தரானாமா தெரில, 700 800 1000 தெரில, என்னமோ ஒரு 5 ஸ்பின் பண்ணால் இது தரணும் இருக்கான், 900 டைமண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதுவே 1000 டைமண்ட்னா மிச்சம் இருக்கிற எமௌண்ட்ஸ்க்குலாம் இன்னொரு 1000 டைமண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு 1000 டைமண்ட் கொடுத்து இதை வாங்குறீங்கன்னா ஏற்கனவே இதை நிறைய வாட்டி விட்டுட்டான் ஓகேவா. இந்த எமௌண்ட்டுன்றது இந்த கடைசி நீங்கள் 1 இயர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா மினிமம் 2 வாட்டி விட்டுருப்பான் இந்த எமௌண்ட் பார்ட்டின்ற ஈவெண்ட்டே மறுபடி வந்து விட்டுட்டான். ஸோ நீங்கள் ஆளாளுக்கு மறுபடி எடுக்க எடுக்க அதோட ரேரிட்டி சுத்தமாக போயிடுச்சு, சுத்தமாக சீரியஸாக சுத்தமாக போயிடுச்சு. ஆளாளுக்கு எங்கே பார்த்தாலும் இந்த எமௌண்ட் இப்போ போட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற 1000 டைமண்ட்ஸை கொண்டு போய் நீங்கள் வேறு ஏதாச்சும் இவனுக்கு ஸ்பின் பண்ணலாம், அந்த இது எடுத்துருப்பீங்களான்னு தெரில, டாப் கிரிமினல். ஸோ நீங்கள் டாப் கிரிமினல் கூட ஸ்பின் பண்ணலாம், அது வந்துட்டு அது அதெல்லாம் பயங்கர டைமண்ட்ஸ் ஆகிடும், அது வேறு விஷயம். இருந்தாலும் உங்களுக்கு இப்போ உங்கள்கிட்ட M1014 ஸ்கின் எல்லாம் M1014 ஈவோகன்ஸ்க்கு மறுபடியும் ரிட்டன் விட போகிறான், அது கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ எது நீங்கள் இப்போ எதுக்கு இந்த ஈவெண்ட் மட்டும் ஸ்பின் பண்ணாதீங்க, அதெல்லாம் என்னுடைய கருத்து. ஸோ எமௌண்ட்டு இதில் இருக்க எல்லா அமௌண்ட்டும் பழைய அமௌண்ட்டு தான், எல்லாமே ஏற்கனவே நிறைய பேர் எடுத்திருப்பீங்க தான். ஸோ என்ன கேட்டால் இட்ஸ் வேஸ்ட், இதை நீங்கள் எடுக்கிறதே வேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக நீங்கள் அடுத்து வரக்கூடிய ஈவெண்ட்ஸில் ஸ்பின் பண்ணிக்கலாம், அதுவும் நீங்கள் டைமண்டெல்லாம் நிறைய வச்சிருக்கிறோம்ன்றவங்களே அடுத்த ஈவெண்ட்டில் ஸ்பென்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃப்ரீயாக விடுங்க, நம்ம பிங்க் டைமண்டுக்கே நிறைய தரலாம், ஸோ அதையே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது யாரும் ஸ்பின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். அது மட்டும் இல்லாமல் போட்டு 10 நாள் ஆச்சா வீடியோ, சரி அதனால் போட்டு விட்டுருமே அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்த வைக்கு மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், டேக் கேர், பை பை.